ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஆண்களுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் வந்து குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நாங்கள் ப்ரெக்னென்சியே பிளான் பண்ணலை பட் வந்து கணவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்தி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும், அவங்களுக்கு வந்து இன்டர்கோர்ஸ் அப்போ இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த டிப்ஸை வந்து நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து குழந்தை தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ, வெறும் விந்து எண்ணிக்கை இல்லை விந்துவோட வேகம், அதோட வந்து உடல் அமைப்பில் ஏதாவது பிரச்சனை அப்படி இருந்தால் மட்டும் இல்லை, இது தவிர்த்து வேறு பிரச்சனைகளான விரைப்புத்தன்மை, விந்து முந்துதல், அதாவது ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை, இது எல்லாத்துல இருந்துமே, ஈவன் வெறிக்கோசில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்துல இருந்துமே இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருங்கை பிசின். இந்த முருங்கை பிசின் வந்து இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளுக்குமே ஆண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். ஆனால் வந்து இது யார் யார் எடுக்கணும், யார் எடுக்கக்கூடாது, பெண்கள் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, எப்படி எடுத்தால் இதுக்கு பலன் அதிகம், எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டுருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பிக்சரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மரத்தில் வந்து அந்த ஒரு கம்மு மாதிரி வடிஞ்சிருக்கும். முருங்கை மரம் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு கம்மு மாதிரி வடிஞ்சு வெளியில் வரும், இதை தான் வந்து நம்ம முருங்கை பிசின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். முருங்கை பிசின் மட்டும் இல்லாமல் ஒரு முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய அதோட முருங்கைக்காய், முருங்கை இலை, முருங்கை பட்டை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்களோட இனப்பெருக்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப பெனிஃபிட்டானது. இது நம்ம எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ நான் புதுசாக சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே ஜென்ரலாகவே சொல்லுவாங்க இந்த பிசின் அப்படின்னாலே, அதாவது மரத்துலேருந்து இந்த மாதிரி வடிகிறது அப்படின்னாலே என்னது அப்படின்னா, அந்த மரத்துக்கு தேவையான சத்துக்கள் போக அந் எக்ஸ்ட்ரா சத்துக்களை அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசின் வடிவத்தில் வெளித்தள்ளுமா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சத்து நிறைந்த ஒரு பொருள் தான் வந்து இந்த பிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பாதாம் பிசின் வந்து இந்த மாதிரி ஆண்களுக்கு விந்து எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த முருங்கை பிசினும் பாதாம் பிசினை விட இது இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அக்கா இந்த மாதிரி என்னோடய கணவருக்கு விந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுனால குழந்தை தள்ளி போயிட்டே இருந்தது, இந்த முருங்கை பிசின் எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முருங்கை பிசினை இப்போ வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த முருங்கை பிசினில் வந்து இல்லாத சத்துக்களே கிடையாது. எல்லா மினரல்ஸ், எல்லா விட்டமின்ஸ், ஆண்களோட இனப்பெருக்க உறுப்பு நல்ல வேலை செய்கிறதுக்கு தேவையான சத்துக்கள், உங்களோட நரம்பை வந்து இது வலுப்படுத்தி, நான் சொன்ன மாதிரி உங்களோட இனப்பெருக்க உறுப்பில் நல்லபடியாக நரம்புகள் வந்து வேலை செஞ்சு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து, இதனால் இனிமேல் உங்களுக்கு உருவாகக்கூடிய விந்தணுக்கள் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல ஸ்ட்ரென்தனாகவும் இருக்கும். உங்களோட இனப்பெருக்க உறுப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், உங்களோட பிறப்புறுப்பை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணும். நான் சொன்ன மாதிரி இந்த விந்தணுக்கள் முந்துதல் பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பவுடர் ஃபார்மேட்லேயும் எடுக்கலாம், இல்லை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் இல்லை ஆன்லைனில் கூட இது வந்து அவைலபிளாக இருக்குது, பவுடர் ஃபார்மேட்லேயும் அவைலபிளாக இருக்குது, இல்லை அப்படியே முழுசு முழுசாக அந்த மாதிரி கட்டி கட்டியாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரியும் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி கிடைக்குதோ நீங்கள் அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் ஒருவேளை எடுத்தாலே நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் இதை வந்து சும்மா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அப்படி எடுக்கிறத தவிர்த்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஃபுட்டு மாதிரி தான். ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு சேஞ்சாகவே இதை நீங்கள் கொண்டு வந்துடலாம், இதனால் உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே வரப்போகிறது கிடையாது. இதை வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்லாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியே பிளான் பண்ணலை, ஆனாலும் உங்களோட அந்த குடும்ப வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும், கணவருக்கு வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இதை வந்து தாராளமாக அவங்க டெய்லி எடுத்துக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் லாங் டேர்மாக எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டே வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை எடுத்து பார்க்கலாம். இது நான் சொன்ன மாதிரி பவுடர் ஃபார்மேட்டில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி டெய்லி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு கட்டிகள் சின்ன சின்னதாக அதை எடுத்து நைட்டே ஊற வச்சிங்க அப்படின்னா காலையில் அது ஜெல்லி மாதிரி ஊறி வந்துடும். அதை வந்து நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம், இல்லை நைட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னாலும் அதே அளவுக்கு ஊற வச்சுட்டு நீங்கள் நைட் எடுத்துக்கலாம்.
குறைஞ்சபட்சம் 5 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எண்ணிக்கைப்படி சொல்லணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 3 கட்டிகள் இல்லைன்னா 4 கட்டிகள் அதுக்கு மேலே வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் இதை லாங் டேர்மாக நம்பிக்கையோடு எடுக்கணும். நிச்சயமாக நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே இது வந்து போய் சேரும். அண்டு நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். இந்த மாதிரி குழந்தை இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.